வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு வீடி தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, பிரமல் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷனை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷன் யார், என்ன, இதில் லோன் எடுக்கலாமா வேணாமா, எப்படி இதில் லோன் எடுக்கிறது, அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இவங்க இதிலேருந்து சொல்லியிருக்காங்க. முதல்ல ஆப்பை இன்ஸ்டால் பண்ணோம், அதுக்கப்புறம் இந்த நம்பர் உங்கள் கையில் இருக்கணும், இது உங்களுக்கு கையில் இருக்கணும், இதில் ஓடிபி வரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டு சொல்லிட்டுருக்காங்க. அதெல்லாம் எப்படி என்னன்றதை பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல், இதுக்கு முன்னாடி லோன் எடுத்தவங்க என்ன சொல்லியிருக்காங்க, கன்சியூமர் கம்ப்ளைண்ட் கோர்ட்டில் என்ன மாதிரி கம்ப்ளைண்ட் அதிகமாக இவங்க மேலே வந்திருக்கு அப்படின்ற மாதிரி எல்லா டீட்டெயிலையும் பார்க்க போகிறோங்க. இதில் எப்படி ரிஜெக்ட் ஆகாமல் லோன் எடுக்கிறது அதையும் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், நிறையா இம்பார்ட்டன்ட்லாம் இருக்குது. ஸோ நிறையா பேர் அதனுடைய வந்துட்டு பேர் தெரிஞ்சுக்கிட்ட உடனே போய்ட்டு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ரிஜெக்ட் வாங்கிக்கிறாங்க. தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க. ஏன்னா இது ஒரு டைம் ரிஜெக்ட் ஆச்சுன்னா மறுபடியும் இதில் உங்களுக்கு லோனே கொடுக்க மாட்டாங்க. வேறு ஆப்பில் போனாலும் இதில் ரிஜெக்ட் ஆன காரணத்தை வச்சு அவங்களும் ரிஜெக்ட் ஆக்குவாங்க. ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் நீங்கள் ஒரு லோன் எடுக்கிறதுக்காக, ஒரு அத்தியாவசிய தேவைக்காக செலவு பண்ணுறதுல எந்த தவறும் கிடையாது. கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் வந்துட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே வந்துட்டு ஒரு ஐடியா கிடச்சிரும் இந்த அப்ளிகேஷனில் எடுக்கலாமா வேணாமா, இவங்க யார், என்ன அப்படின்றது. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். உங்களுக்கு லோன் சம்மந்தப்பட்ட ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். அந்த கமெண்டுக்கு இன்ஸ்டண்ட்டாகவே நம்ம ரிப்ளை வீடியோ அப்படின்றத மேக் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம். எப்போவுமே 4 முக்கியமான விஷயம். ஸோ அதை நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். அதில் முதல் விஷயம் என்னென்னா, உங்களுக்கு லோன் அத்தியாவசிய தேவையாக இருந்தால் மட்டும் இந்த லோன் கான்செப்டுக்குள்ளே வாங்க. இந்த ஃபீல்டில் ரொம்ப வருஷமாக இருக்கிறோம். இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு தேவை இருக்குன்னா அது அத்தியாவசிய தேவை அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்க. ஏன்னா நிறைய பேர் நம்ம சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கிது, நிறைய பேர் புலம்புறாங்க. இல்லை, என்னோடய அனுபவம், நிறைய பேர் சொல்லக்கூடியதை வச்சு தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நானே அத்தியாவசிய தேவைக்காக மட்டும் இந்த லோன் கான்செப்டுக்குள்ளே வாங்க. இரண்டாவது விஷயம் என்னென்னா, உங்களுக்கு லோன் தேவைப்படுதுன்னா அப்போ முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, உங்களுக்கு தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, நீங்கள் வேலை செய்கிற இடம், அதுக்கப்புறம் நீங்கள் கரண்ட் அக்கௌண்ட் இல்லை சேவிங்ஸ் அக்கௌண்ட் இல்லைனா வந்துட்டு சேலரி அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க, இங்கே கேட்டு பாருங்கள். இங்கே எல்லாம் கிடைக்கலன்னா மட்டும்தான் அப்ளிகேஷன் கான்செப்டுக்குள்ளே வரணும். ஏன்னா அப்ளிகேஷனில் இன்ட்ரெஸ்ட்டும் அதிகம், ஒரு சில சின்ன சின்ன ரிஸ்க்கும் வந்துட்டு இருக்குது. அதனால தான் சொல்கிறேன். மூணாவது விஷயம், லோன் ரிஜெக்ட் ஆகக்கூடாதுன்னா, நான் எல்லா வீடியோலுமே அதை சொல்கிறதுக்கான மெயின் ரீசனே என்னென்னா, இங்கே யாருமே லோன் கொடுக்காமல் வெறும் டேட்டாஸை மட்டும் கலெக்ட் பண்ணுறது அவங்க வேலை கிடையாது. ஏன்னா அதுவும் ஒரு சிலது இருக்குது, ஆனால் நம்ம பார்த்து சொல்கிற ஒரு அப்ளிகேஷன் எல்லாத்துலேயுமே, ஸோ அவங்க லோன் கொடுக்குற கான்செப்ட் தான் ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷன், அதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணி தான் நம்ம வந்துட்டு பார்த்து சொல்கிறோம். அதனால தான் சொல்கிறேன், உங்களோட சிபிலை செக் பண்ணுங்கள். சிபில் என்னென்ன விஷயங்கள் இருக்கணும் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கான ஒரு கிளியர் வீடியோ மேக் பண்ணி நான் இந்த வீடியோ கீழே லிங்காக கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் இருக்கிற விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள், அந்த வீடியோ போய் பாருங்கள், உங்களுக்கே ஒரு ஐடியா கிடச்சிரும். நாலாவது விஷயம் என்னென்னா, நிறையா பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, லோன் எடுத்தாலே தொல்லை தலைவலி பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. இது முக்கால்வாசி எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆன் டைமில் பேமெண்ட் பண்ணாததுனால மட்டும்தான். முடிஞ்ச வரைக்கும் ஆன் டைமில் பேமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கே அத்தியாவசிய தேவைக்காக நீங்கள் கட்ட முடியாமல் போகுதுன்னா, அதுக்கு அவங்களோட அஃபிஷியலுக்கு ஒரு மெயில் பண்ணி இது போல் டைம் கேளுங்கள். இங்கே என்ன தான் நீங்கள் டைம் கேட்டு அவங்க கொடுத்துட்டாலும், உங்களுக்கு சிபில் இம்பாக்ட்டு, லேட் பேமெண்ட் சார்ஜஸு, பெனால்ட்டி, லொட்டு லோஸ்க்குன்னு ஆட் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். அத்தியாவசிய தேவைக்காக மட்டும் இதை நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த அப்ளிகேஷனோட அஃபிஷியல் வெப்சைட்டில் தாங்க இருக்கோம். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது இன்ஸ்டன்ட் பர்சனல் லோன் இன் ஏ மினிட்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஈஸியாக நாங்கள் உடனே வந்து கொடுத்துருவோம். ஸ்கூல் ஃபீஸ்லேருந்து நீங்கள் என்ன தேவைக்காக நீங்கள் இதை வந்துட்டு அரேஞ்ச் பண்ண பார்க்குறீங்களோ அந்தளவுக்கு குயிக்காக நாங்கள் கொடுத்துருவோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் எவ்வளோ லோன் கொடுத்துருக்காங்க அப்படின்ற டீட்டெயில் எல்லாத்தையுமே சொல்லியிருக்கிறாங்க. இதில் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட்டு 12.99% ஒரு வருஷத்துக்கு ஸ்டார்ட் ஆகுது. இதில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா, நாங்கள் ஆர்பிஐ சர்டிஃபைடு வச்சுருக்கிறோம், ஸோ NBFC-லையும் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கிறோம் அப்படின்ற டீட்டெயிலையும் இந்த இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸோ நாங்கள் உங்களோட மாத வருமானம் 15,000 இருந்தாலே போதும், நாங்கள் உங்களுக்கு லோன் கொடுக்குறோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா, இதில் அதிகபட்சமாக 2 கோடி ரூபா வரைக்கும் இவங்க வந்து லோன் கொடுக்குறாங்க. ஸோ இதில் ஹோம் லோனு, வெஹிக்கிள் லோனு, இந்த மாதிரி நிறையா லோன்கள் வந்துட்டு இதுவாக இருக்கும். நீங்களே ஒரு கால்குலேஷன் போட்டு இதில் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு 1 லட்சரூபா தேவை இல்லை 2 லட்சரூபா தேவைன்னா, நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ 4 வருஷத்துக்கு போட்டு அதிகபட்சமாக 24% போட்டாலும், நீங்கள் வந்துட்டு 4 வருஷத்தில் எவ்வளோ கட்டுவீங்கன்னா, 1 லட்சரூபாய்க்கு 56,450 ரூபா நீங்கள் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட்டாக வந்துட்டு பேமெண்ட் பண்ணுவீங்க, அதாவது 4 வருஷத்துக்கு. ஸோ அதிகமாக நீங்கள் கம்மி பண்ண வருஷத்தை உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது இந்த இடத்துல கம்மியாகிக்கிட்டே இருக்குங்க. ஸோ 1 வருஷம்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு 13,000 ரூபா தான் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு டென்யூர் டேட்டை கம்மி பண்ணிக்கோங்க, இன்ட்ரெஸ்ட்டும் உங்களுக்கு கம்மியாகும். ஸோ இந்த இடத்துல டாக்குமெண்ட்டோட டீட்டெயில் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். டாக்குமெண்ட்டில் என்னென்ன வேணும்னா, KYC டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்னென்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். ஆதார் கார்டு ரெக்கமெண்டடு, முடிஞ்சு போச்சு. ஏன்னா இந்த ஆதார் கார்டு அப்படின்றது இந்த இடத்துல வந்துருச்சுனாலே ஆதார் கார்டு மட்டும்தான். ஸோ அட்ரஸ் ப்ரூஃபு, ஐடி ப்ரூஃபு, இது எல்லாமே இதில் இன்க்ளூட் ஆகிடும். அப்புறம் டிரைவிங் லைசன்ஸு, ஓட்டர் ஐடி, பாஸ்போர்ட்டு, அப்புறம் உங்களோட கரண்ட் பில்லு,
ஸோ டெலிஃபோன் பில் இதெல்லாம் வந்துட்டு கேட்டிருக்காங்க. சரி, இது வந்துட்டு அதிகமாக உங்களுக்கு இப்போ ஆதார் கார்டு அப்படின்றது இருந்தாலே போதுமான ஒன்று தான். இன்கம் ப்ரூஃப் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்கம் ப்ரூஃப் லாஸ்ட்டு 1 மந்த்துக்கான சேலரி ஸ்லிப் இருந்தாலே போதும். 1 மாதம் எல்லாருமே 3-4 மாதம் கேட்பாங்க, பட் இதில் 1 மந்த்து இப்போ பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு 3 மந்த்துக்கு இருந்தாலே போதும். ஏன்னா பேங்க்கில் அக்கௌண்ட்டில் பணம் வரணும் இல்லைங்களா, அது வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனில் வந்துட்டு மொபைல் நம்பர் அப்படின்றது தேவை, ஓடிபி வந்து சென்ட் பண்ணோம், அது வந்துட்டு பேங்க்கில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பராக இருக்கணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. பேன் கார்டு டீட்டெயில் வந்துட்டு இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. கிளியராக இருக்கணும் இன்கம், அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் பேங்க்கில் அட்டாச் பண்ணியிருக்கணும். அதாவது உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணம் கொடுக்குறாங்க பார்த்திங்களா, அந்த பேங்க்லேயே அட்டாச் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ கேஒய்சி டாக்குமெண்ட்டு, அதுக்காக வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா கன்ஃபார்ம் யுவர் அட்ரஸ்ஸு, அப்புறம் உங்களை வந்துட்டு செல்ஃபி எடுக்கணும். பேங்க் டீட்டெயில் ஐஎஃப்எஸ் கோடெல்லாம் சேர்ந்து நீங்கள் வந்துட்டு லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. ஒர்க்கிங் இன்ஃபர்மேஷன் பெருசாக வந்துட்டு கேட்கல. ஸோ உங்களோட கம்பெனி பேர் அவைலபிளாக இருந்ததுன்னா அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க, உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் ஒரு நண்பர் இதை பற்றி கேட்டிருந்தார், எனக்கு 20 MB வந்துட்டு என்னோடய ஸ்டேட்மெண்ட்டை கன்வெர்ட் பண்ணும் அப்படின்னு வந்து கேட்டிருந்தார். அதெல்லாம் பிரச்சனை இல்லை, ஏதாவது டெக்னிக்கல் ஏரரில் கூட உங்களுக்கு அந்த மாதிரி காமிக்கும். உங்களுக்கு 20 MB நீங்கள் எவ்வளோ வேணால் வச்சுக்கலாம், 5 MB, 10 MB, இல்லை 1 MB இந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. ஸோ அதுக்கடுத்து இமேனேட்டட் இ நேச் வந்து சைன் பண்ணுற மாதிரி இருக்கும், அதாவது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து மாதம் மாதம் பணம் எடுக்கிற மாதிரி. இந்த நீங்கள் இ நேச் வந்துட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் போய் மேனுவலாக கட்டணும் அப்படின்ற அவசியம் கிடையாது, அந்த மாதிரிலாம் கட்டிடாதீங்க. அப்படி கட்டினீங்கன்னா உங்களுக்கு அந்த டேட்டுக்கும் பணம் எடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக லோன் அமௌண்ட் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இவ்வளோ லோனு அப்படியே வந்துட்டு 5% வரைக்கும் வந்துட்டு டேக்ஸ் அப்படின்றது வந்து எடுக்கிறோம், 60 மாதம் வரைக்கும் டைமு. ஸோ ஃபோர் க்ளோஷிங் இல்லை ரீபேமெண்ட் சார்ஜஸ் இதெல்லாம் எதுவுமே வந்துட்டு கிடையாது அப்படின்றது வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மற்றபடி என்னென்ன சார்ஜஸ் போடுறாங்க அப்படின்ற டீட்டெயில் எல்லாத்தையுமே இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்குறாங்க. இன்னும் கீழே ஸ்கோல் டவுன் பண்ணிகிட்டே போனோம்னா இன்னும் எக்கச்சக்கமான லோன் ஆஃபர் வந்துட்டு சொல்லியிருக்கேன். பர்சனல் லோன் அமௌண்ட்டு ஸோ 50,000, 1 லட்சம், 2 லட்சம், 5 லட்சம், 10 லட்சம் இந்த மாதிரிலாம் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த இடத்துல 0 க்ளோசிங் சார்ஜஸ், 4 க்ளோசிங் சார்ஜஸ். ஸோ அங்கே பார்த்து தான் சொல்லியிருக்கிறாங்க. 100% உங்களோட டேட்டாஸ் எல்லாமே நாங்கள் செக்யூராக வச்சுப்போம். பேப்பர்லெஸ் ஒர்க்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் மூலியமாக தான் இது எல்லாமே நடக்கும். இது வரைக்கும் 12,250 கோடி வரைக்கும் நாங்கள் லோன் கொடுத்துருக்குறோம் அப்படின்றதையும் வந்துட்டு இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அப்படியே கீழே போனால் என்னென்ன ஊரில் அவைலபிளாக இருக்கிறாங்க அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே இருக்குது. ஸோ இங்கே வருங்க, இந்த டீட்டெயில் எல்லாமே இந்த இடத்துல இருக்குது. சென்னையில் இருக்குது, தமிழ்நாட்டில் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம் தாராளமாக, நீங்கள் அதெல்லாம் வந்துட்டு இது பண்ணுங்கள். ஸோ அதுக்கும் கீழே போனோம்னா இவங்க சோஷியல் மீடியாவில் கனெக்டாக இருக்காங்க, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, இன்ஸ்டாகிராமு, ஸோ யூடியூப் இதிலெலாம் இவங்க கனெக்டாக இருக்காங்க. இவங்களோட அஃபிஷியல் நேம் அப்படின்றதும் இங்கே கொடுத்துருக்குறாங்க, அதுக்கப்புறம் சின் நம்பர் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ப்ளே ஸ்டோர், ஆப்பிள் ஸ்டோர் ரெண்டுலேயுமே அவைலபிளாக இருக்கிறாங்க. இப்போ நம்ம ப்ளே ஸ்டோருக்கில் வந்தாச்சு. ப்ளே ஸ்டோரில் பார்த்திங்கன்னா பிரமல் ஃபைனான்ஸ், பிரமல் கேபிட்டல் ஹவுசிங் ஃபைனான்ஸ் லிமிடெட் அப்படின்றது தான் இவங்களோட அஃபிஷியல் நேமாக வந்து சொல்லியிருக்கிறாங்க. 4.5 ஸ்டாரு, 39,000 பேருக்கு மேலே ரிவ்யூ கொடுத்துருக்காங்க, 1 மில்லியன் பேருக்கு மேலே டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கான டோல் ஃப்ரீ நம்பரும் மெயில் ஐடியும் இந்த இடத்துல இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அபோட் ஆப்ஷனில் செக் பண்ணி பார்த்தா நம்ம எப்படியாக இருந்தாலும் அங்கே அவங்க அஃபிஷியலில் பார்த்தது தான் இங்கேயே வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. எவ்வளோ லோன் கொடுப்போம், எந்த மாதிரி லோன் கொடுப்போம், நாங்கள் யார், என்ன அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல 2021 இந்த அப்ளிகேஷனை லான்ச் பண்ணியிருக்காங்க. அக்டோபர் 13, 2023 இந்த அப்ளிகேஷனை வந்துட்டு அப்டேட்டும் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி லோன் எடுத்தவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ சிங்கிள் ஸ்டார் அப்படின்றது பார்த்திங்கன்னா 2,000 பேருக்கு மேலேயும், 5 ஸ்டார் அப்படின்றது பார்த்திங்கன்னா 31,000 பேருக்கு மேலேயும் இருக்குது. ஏன்னா 5 ஸ்டார் தான் இந்த இடத்துல லீடிங்காக இருக்குது. ஸோ நம்ம 5 ஸ்டாரில் செக் பண்ணி பார்த்ததில் ஒரு நல்ல அப்ளிகேஷன், சரியான நேரத்தில் எனக்கு லோன் கொடுத்தாங்க அப்படின்றத வந்து சொல்லியிருந்தாங்க. சிங்கிள் ஸ்டாரில் வந்துட்டு எனக்கு பணம் கிரெடிட் ஆகிறதுல கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்காக கஸ்டமர் கேருக்கு ட்ரை பண்ணேன், எனக்கு வந்துட்டு அவங்க சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணல, புவர் கஸ்டமர் கேர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு கீழே அவங்க தரப்புலேருந்து ரிப்ளையும் கொடுத்துருக்காங்க. 2 வீக்காக வந்துட்டு இந்த அப்ளிகேஷன் எனக்கு ஓப்பன் ஆகலை அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு கீழே இவங்க தரப்புலேருந்து வந்துட்டு ரிப்ளை அப்படின்றதையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதிகமாக டிஸ்பேஷ் ஆகிற அமௌண்ட் வந்துட்டு கொஞ்சம் லேட் ஆகுது, ரீபேமெண்ட் ஷெடியூல் எனக்கு வரல. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பேசிக் காமனான கம்ப்ளைண்ட்ஸ் தான் இதில் வந்துட்டு அதிகமாக கொடுத்துருக்குறாங்க. பட் அதுக்கு கீழேயே அவங்க தரப்புலேருந்து ரிப்ளை அப்படின்றதையும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் இதன் மூலியமாக இது பண்ணிக்கலாம். இப்போ இதில் லோன் எப்படி அப்ளை பண்ணுறது, அதாவது 2 லட்சரூபா லோனுக்கு இதில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு லோன் 2 லட்சரூபா தேவைப்படுது அப்படின்றக்குள்ள நீங்கள் உங்கள் வந்துட்டு மொபைல் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, உங்களோட பேங்க்கில் வந்துட்டு லிங்க் ஆகிட்டுருக்கணும். நம்ம அடிக்கடி சொல்லவும் பாருங்கள், பேங்க்கில் லிங்க் பண்ணி வச்சுருக்கிற மொபைல் நம்பர் வேணும்னு சொல்லிட்டு. அதேமாதிரி ஓடிபி ரிசீவ் ஆகக்குள்ள அந்த நம்பர் உங்களோட கையில் இருக்கணும், அதே மொபைலில் இருக்கணும். நீங்கள் எந்த மொபைல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களோ அதே மொபைலில் ஓடிபி ரிசீவ் ஆகிற நம்பர் இருக்கணும். அப்புறம் வந்துட்டு ரிக்வஸ்ட், டாக்குமெண்ட், வெரிஃபிகேஷன் எல்லாமே வந்துட்டு ஒரே மொபைல்லே இருக்கணும்.
பேங்க் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணோம். அதுக்கப்புறம் இன்கம் ப்ரூஃபு, அதுக்கடுத்து உங்களோட செக் ஃபைனல் ஆஃபர், அதுக்கப்புறமேட்டு தான் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ப்ராசஸிங் வந்துட்டு உங்களுக்கு 2 lakhs அமௌண்ட்டுக்கு 24 hours வரைக்கும் உங்களுக்கு டைம் அப்படின்றத அவங்க எடுத்துப்பாங்களாம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த இடத்துல கன்சியூமர் கம்ப்ளைண்ட் கோர்ட்டுக்குள்ள வந்தாச்சு. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாங்க. இதில் நம்ம செக் பண்ணி பார்த்ததெல்லாம் பர்சனல் லோனுக்கு வந்துட்டு இவங்க எந்த கம்ப்ளைண்ட்டுமே இல்லை வரல நம்ம செக் பண்ணி பார்த்த வரைக்கும். இல்லை ஹவுசிங் லோனுக்கு தான் வந்துட்டு கம்ப்ளைண்ட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. என்னன்னு நம்ம செக் பண்ணி பார்த்ததில் மல்டிபிள் டைம் வந்துட்டு செக் பவுன்ஸ் சார்ஜஸ் வந்துட்டு போட்டிருக்காங்களாம் ஒரே மாதத்துலேயே அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் வந்துட்டு நிறையா ப்ராசஸ் இதுவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இப்போ பேங்க் தரப்புலேருந்து தான் நம்மளோட அக்கௌண்ட்லேருந்து பணத்தை வந்து எடுக்க முடியும். ஃபைனான்ஸ் தரப்புலேருந்து நம்மளோட அக்கௌண்ட்டில் பணம் எடுக்க முடியாது. அவங்க எங்கே போடுவாங்கன்னா உங்களோட வந்துட்டு லோன் அக்கௌண்ட் இருக்குது பார்த்திங்களா, அதில் வேணால் சார்ஜஸ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு நாளைக்கு வந்துட்டு ஒரு 2 times 3 times இந்த மாதிரி வந்துட்டு ப்ரெசன்ட் பண்ணுவாங்க. ஸோ அது நீங்கள் எந்தளவுக்கு டிலே பண்ணியிருக்கீங்க, எத்தனை மாதம் கட்டாமல் இருக்கீங்க, அதெல்லாம் பொறுத்து வந்துட்டு மாறுபடும் இதெல்லாமே. ஸோ அந்த ரீசனால் மேபி இது மாதிரி கூட வந்துட்டுருக்கலாம். ஸோ இது ஒரே கம்ப்ளைண்ட் தான் வந்துட்டு நம்ம கன்சியூமர் கம்ப்ளைண்ட் கோர்ட்டில் பார்க்க முடியுது. ஓகே, இந்த அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணி தாங்க வச்சுருக்கிறாங்க இந்த அப்ளிகேஷனில். ஸோ மேக்ஸிமம் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி தான், நமக்கு ஒரு லோன் ரிஜெக்ட் ஆகாமல் இருக்கணும்னா அதுக்கு கண்டிப்பாக நம்ம ரெண்டாவது சொன்னோம் பார்த்தீங்களா, மொபைல் நம்பர் வந்துட்டு ஓடிபி, ஸோ இதெல்லாமே கரெக்டாக இருக்கணும். நீங்கள் வேறு மொபைல் நம்பரை இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு ஓடிபி வேறு இதிலிருந்து எடுத்து போடுறது அந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரிஜெக்ட் ஆக தான் செய்யும். ஓகே நண்பர்களே, இந்த ஆப்லேயும் சரி இந்த வீடியோவிலையும் சரி உங்களுக்கு எதனாச்சும் சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம கமெண்ட் ரிப்ளைல வந்து சந்திக்கலாம். நம்ம நாளைக்கு இது போல் பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.